இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்திய பிறகு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பெருமளவான போர் தொடங்குவது குறித்த அச்சம் அதிகரித்திருக்கிறது. ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு ஈரான் இஸ்ரேல் மீது நடத்தும் தாக்குதல் இது. ஈரான் 180 ஏவுகணைகளை ஏவியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் நடந்த தாக்குதலை காட்டிலும் இது பெரிய தாக்குதல். அப்போது ஈரான் 110 பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் 30 குரூஸ் வகை ஏவுகணைகளையும் தான் இஸ்ரேல் மீது ஏவியது. தற்போதைய தாக்குதலில் தனது 90% ஏவுகணைகள் இலக்கை அடைந்ததாக ஈரான் தெரிவித்திருக்கிறது. இதில் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது ஈரான். அதே நேரம் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பான அயன்டோம் பெருமளவான ஏவுகணைகளை இடைமறித்து அழித்து விட்டதாக இஸ்ரேல் தெரிவிக்கிறது. இந்த ஏவுகணை தாக்குதல்கள் போராக மாறினால் என்ன நடக்கும் என உலகம் முழுவதும் பெரும் அச்சம் எழுந்திருக்கிறது. இந்நிலையில்தான் ஈரான் மற்றும் இஸ்ரேல் ஆகிய இரு நாடுகளிலும் யார் வலுவானவர்கள் என்ற கேள்வி எழுகிறது. இரு நாடுகளுக்குமே குறிப்பிடத்தக்க ரகசியமான திறன்கள் இருக்கின்றன. எனவே எந்த நாடு பலம் மிக்கது என்பதை துல்லியமாக கூற இயலாது. IISS அதாவது இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ் எனப்படும் சர்வதேச மூலோபாய ஆய்வுகள் நிறுவனம் ராணுவ திறன்களை ஒப்பிடுவதில் நம்பகமான அமைப்பாக கருதப்படுகிறது. இஸ்ரேல் ஈரான் ஆகிய இரு நாடுகளின் மொத்த மக்கள் தொகையிலும் பெரும் வேறுபாடு இருக்கிறது. ஈரானின் மக்கள் தொகை இஸ்ரேலை காட்டிலும் அதிகம். ஆனால் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இஸ்ரேல் முன்னணியில் இருக்கிறது. அதே போல இஸ்ரேல் தன்னுடைய பாதுகாப்புக்காக ஈரானை காட்டிலும் அதிகமாக செலவழிக்கிறது என்று IISS கூறுகிறது. இஸ்ரேல் ஈரானில் இருந்து 2100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. எனவே இரு நாடுகளுக்கும் இடையே போர் என்று வந்தால் வான்வழி தாக்குதல் தான் நடைபெறும். இஸ்ரேல் ஈரானுடன் தரைவழி தாக்குதலை மேற்கொள்வதற்கான சாத்தியங்கள் மிக குறைவு. IISS புள்ளி விவரங்களின்படி ஜெட் விமானங்களில் நீண்ட தூர வரம்பை கொண்ட F-15 விமானங்கள், ட்ராடரை தவிர்க்கவல்ல உயர் தொழில்நுட்ப F-35 விமானங்கள் மற்றும் துரிதமான தாக்குதலை நடத்தவல்ல ஹெலிகாப்டர்கள் உட்பட இஸ்ரேலிடம் 340 ராணுவ விமானங்கள் போருக்கு தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது. இதே இஸ்ரேலின் வான்படை மற்றும் கைடட் வெப்பன்ஸ் எனப்படும் கட்டுப்படுத்தவல்ல ஆயுதங்கள் அந்த நாட்டிற்கு பெரும் பலமாக இருக்கின்றன. மறுபுறம் ஈரானிடம் சுமார் 320 போர் விமானங்கள் இருப்பதாக IISS மதிப்பிட்டிருக்கிறது. இந்த ஜெட் விமானங்கள் 1960களில் இருந்தே இருப்பவை. இதில் F-4, F-5 மற்றும் F-14 ஆகியவை அடங்கும். இந்த பழைய விமானங்களில் உண்மையில் எத்தனை விமானங்கள் போருக்கு தயாராக இருக்கின்றன என்பது தெளிவாக தெரியவில்லை. இதை தவிர ஈரானினுடைய ஏவுகணை திட்டம் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலேயே மிகப்பெரியதாக கருதப்படுகிறது. ஈரானிடம் 3000 அதிகமான பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஈரான் குறுகிய மற்றும் நீண்ட தூர ஏவுகணைகள் ட்ரோன்களையும் உருவாக்கியிருக்கிறது. அவற்றில் பல கடந்த ஏப்ரல் மாதம் இஸ்ரேல் மீது ஏவப்பட்டும் இருக்கிறது. ஆனால் இஸ்ரேலிடம் இதற்கு தீர்வு இருக்கிறது. இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைப்பின் முதுகெலும்பாக அயன்டோம் ஏரோ அமைப்புகள் மற்றும் டேவிட் ஸ்லிங் ஆகியவை இருக்கின்றன. சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து ஏவப்படும் குறுகிய தூர ராக்கெட்களை அயன்டோம் இடைமறித்துவிடும். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலால் சேர்ந்து உருவாக்கப்பட்ட டேவிட் ஸ்லிங் அமைப்பை கொண்டு இடைத்தூர மற்றும் நீண்ட தூர ராக்கெட்கள் பாலிஸ்டிக் மற்றும் குரூஸ் ஏவுகணைகளையும் இடைமறிக்க முடியும். சுமார் 100 கிலோமீட்டர் தூரம் வரை பாய்ந்து செல்லக்கூடிய தொலைதூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏரோ அமைப்பு தடுக்கும் வல்லமை கொண்டது. மறுபுறம் ஈரானிடம் இஸ்ரேலை காட்டிலும் 6 மடங்கு அதிக படை வீரர்கள் இருக்கிறார்கள். IISS-னுடைய தரவுகளின்படி ஈரானிடம் 600,000 படை வீரர்கள் உள்ளனர். இஸ்ரேலிடம் சுமார் 170,000 படை வீரர்கள் மட்டுமே இருக்கின்றனர். தற்காலத்தில் எந்த ஒரு நாடும் தனியாக போரிட முடியாது. ஈரானிடம் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் உள்ளது. அதாவது அண்டை நாடுகளில் உள்ள பல ஆயுததாரி குழுக்கள் ஈரானுக்கு ஆதரவாக இருக்கின்றன. லெபனானில் ஹிஸ்புல்லா, ஏமனில் ஹவுதி குழு, பஹ்ரைனில் அல் அஸ்தார் பிரிகேட் ஆகியவை இருக்கின்றன. இது தவிர ஹமாஸ் குழுவும் இருக்கிறது. அதே போல இஸ்ரேலுக்கு அமெரிக்கா அனைத்து வழிகளிலும் உதவி வருகிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே ஆண்டுதோறும் 50 பில்லியன் மதிப்பிலான வர்த்தகம் நடைபெறுகிறது. அதே போல போர் சூழல் என்கின்ற நிலையில் அணு ஆயுதம் குறித்த அச்சுறுத்தலும் எழுகிறது. இஸ்ரேலிடம் அணு ஆயுதங்கள் இருப்பதாக நம்பப்படுகிறது. ஆனால் இஸ்ரேல் அதை வெளிப்படையாக சொல்லுவதை தவிர்க்கிறது. ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்க முயல்வதாக குற்றச்சாட்டுகள் இருக்கின்ற நிலையில் ஈரான் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்து வருகிறது. மறுபுறம் இந்த சைபர் தாக்குதலை எடுத்துக்கொண்டால், இஸ்ரேல் மீது சைபர் தாக்குதல் நடந்தால் ஈரானுக்கு அது பலனளிக்கும். இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைப்பு ஈரானின் பாதுகாப்பு அமைப்பை விட தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்டது.
போர் விமானங்கள் ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்துவதை விட இஸ்ரேல் மீது சைபர் தாக்குதல்கள் நடத்தப்பட்டால் இஸ்ரேலுக்கு அதிக பாதிப்புகள் ஏற்படும். இஸ்ரேலின் ராணுவ அதிகாரிகளும் தலைவர்களும் அடிக்கடி கூறுகின்ற ஒரு வாசகம், எங்கு அதிகம் வலிக்கிறதோ அங்குதான் தாக்க வேண்டும் என்பது. இதுதான் அவர்களினுடைய போருக்கான கொள்கையாகவும் இருக்கிறது. அக்டோபர் 1ஆம் தேதிக்கு பிறகான தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலின் முன்னாள் பிரதமர் நப்டாலி பென்னட் தனது எக்ஸ் தளத்தில், 50 ஆண்டுகளுக்கு மத்திய கிழக்கினுடைய நிலைமையை மாற்றுவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருந்தார். மேலும் இஸ்ரேல் ஈரானின் அணு ஆற்றல் கட்டமைப்புகளை தாக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். எனவே இது இஸ்ரேலின் பதிலடி குறித்த கவலைகளையும் அதிகரித்திருக்கிறது. இதே நேரத்தில் ஆயுத ரீதியான பலத்தில் இஸ்ரேலும் ஈரானும் ஒன்றுக்கொன்று சளைத்ததல்ல என்றுதான் சொல்ல வேண்டும். அதே நேரம் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளினுடைய ஆதரவும் இருக்கிறது. ஈரானுக்கு ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹவுத்திகளினுடைய ஆதரவும் இருக்கிறது. இது ஒரு பெரும் போராக மாறுகின்ற பட்சத்தில் என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.